ஏய் சலக்குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் வந்து மிச்சமான இட்லி இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே போட்டுறாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னா, இட்லியை வந்து நல்லா கியூப் கியூபா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கணும். அது வந்து நல்லா கிறிஸ்பியா ஆகுற மாதிரி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அண்ட் கொடமிளகா அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கன்னு வதக்கிக்கணும். நமக்கு தேவைன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதை வந்து போடாம இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இந்த மூணையும் வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டோ கிண்டோன்னு கிண்ணிக்கணும். என்கிட்ட வந்து சில்லி சாஸ் இல்லாதனால நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் உரப்பு இருக்கணும்ல, அதுக்காக வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த இட்லியை வந்து அதில் போட்டு நல்லா போட்டு கிண்ணதுக்கப்புறம் நம்மளோட இட்லி மஞ்சூரியன் வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து சதீஷ்கிட்ட எப்பயும் போல கொடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். அவனும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் பண்ணது நானே வந்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.